हेलो फ्रेंड्स, वेलकम टू कार्तिकास मील टाइम। இன்னைக்கு வீடியோல பார்க்க போற ஒரு ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. சாப்பாடு கூட ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருப்போம், ஆனா காபி டீ இல்லாம நம்மால ஒரு நாள் கூட இருக்கவே முடியாது. இந்த டீல டைஜஷன்காக இஞ்சியும் ரெஃப்ரெஷிங்காக ஏலக்காவும் சேர்த்து வீடியோல செஞ்சு காட்டியிருக்கேன். வாங்க இந்த இஞ்சி ஏலக்கா டீ எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால 3-4 மாசமா வீடியோவை ஃப்ரீக்வெண்டா அப்லோட் பண்ண முடியல. இடையில கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது, அதே மாதிரி வீடு சேஞ்ச் பண்ணும்போது திங்ஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இனிமேல் எவ்ரி வீக் என்னோடய வீடியோவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கே அதுக்காக இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து ஒரு கிரேட்டரில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இங்கே இஞ்சியை கிரேட் பண்ணுறதுக்கு பதிலாக தட்டி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இஞ்சியை துருவி சேர்க்கறதுனால டீயில் இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப சீக்கிரமாக இறங்கிடும். அதற்கடுத்ததாக 2 ஏலக்காய் எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக டீ போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே நான் 2 பேருக்கு டீ போடுறதுனால 1 கப் பால் 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக இந்த தண்ணி சூடானதும் இஞ்சி ஏலக்காவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதை 2 நிமிஷம் கொதி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் டீ பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் டீ ஸ்ட்ராங்காக வேணும்னா இன்னும் 1/4 டீஸ்பூன் டீ பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதை 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி 2 நிமிஷம் கொதி விட்டதும் 1 கப் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதி வர அளவுக்கு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதிக்க விடும்போது டீயோட டேஸ்ட்டும் அதனோட ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவாவது நம்ம ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும்போது இல்லை தலைவலியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டைம் டீ போட்டு குடிச்சு பாருங்கள், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோதான், சூடான நல்ல டேஸ்டான இஞ்சி டீ ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபைனலாக டீ வடியில் ஃபில்டர் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, இஞ்சி டீ எவ்வளவு ஈஸியாக சுலபமாக செஞ்சு முடிச்சாச்சு. இந்த சூடான ரெஃப்ரெஷிங்கான இஞ்சி ஏலக்காய் டீயை வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ்க்காக கார்த்திகாஸ் மீல் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் அப்லோட் பண்ணுற வீடியோவை இமீடியட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.